ஹாய் கைஸ், நிறைய பேர் வந்து மணாலி போன எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து சொல்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து டே ஒன்லேருந்து நான் என்னோடய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே ஒனில் வந்து நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போய் அங்கேருந்து வந்து போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸில் வந்து போனோம். 200 rupees ஆச்சு. அண்ட் அங்கே வந்து கிளாக் ரூமில் தங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே 6:00 எங்களுக்கு வந்து டொரண்டோவில் வந்து புக் பண்ணியிருந்தோம். 3 AC டயரில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். அண்ட் ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போயிட்டு வர்றக்கு டோட்டலாக வந்து 5000 வந்து கிட்ட வந்துச்சு. அண்ட் 4900 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அதனால் நான் 5000 கேல்குலேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் தான், அந்த ஆந்திரா தாண்டுற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து நார்மலான டெம்பரேச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நார்த் இந்தியா ஒன்ஸ் நீங்கள் வந்து நாக்பூர் கிட்டலாம் போயிட்டீங்கன்னா குளிர் வந்து வாட்டி வதக்கி எடுக்கும். காலையிலலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபாக் தான் இருக்கும். நாங்கள் வந்து வின்டர் டைமில் போனனால நீங்கள் சம்மர் டைம்லாம் போகிறீங்கன்னா எந்த டைமில் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சாப்பாடு பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து 2 days வீட்டிலேருந்தே சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மி பண்ணலாம், ஃபுட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்றனால. ட்ரெயினில் ரொம்பவுமே சாப்பிடல நாங்கள் யாருமே. ஸ்நாக்ஸ் அண்ட் வந்து இந்த மாதிரி சாப்பாடு அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டோம். அண்ட் டெல்லியில் நிசாமுதீனில் வந்து ஸ்டேஷன் நாங்கள் வந்து போட்டிருந்தோம். அண்ட் அங்கே இறங்கிட்டு நாங்கள் வந்து இந்தியா கேட் பார்க்க போயிருந்தோம். அண்ட் நார்த் இந்தியாவுக்கு ட்ரெயினில் போகிறது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்து போகாது. 12 hours, 7 hours அந்த மாதிரி வந்து டிலே ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் பிளானும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களுக்கு 10:30 போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ஈவினிங் 6:00 போனனால இந்தியா கேட் மட்டும் பார்த்துட்டு டெல்லியிலேருந்து மணாலிக்கு போகிற மாதிரி பிளானு. ஸோ மணாலிக்கு வந்து நாங்கள் ஜிங்க் பஸ் ஆப்பில் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது வந்து டிராவல்ஸ் மாதிரி, அங்கேயே வந்து லாஞ்ச் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் டோட்டலாக சீட்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு 1500 வந்துச்சு. போகிற வழியெல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷன் அப்படின்றனால கொஞ்சம் நல்ல பஸ்ஸாகவே சூஸ் பண்ணிக்கோங்க. அதனால 1500 அது ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் டே 4 நாங்கள் மணாலி வந்து இறங்கிட்டோம். அண்ட் வந்தப்போ வந்து எங்களுக்கு டெல்லியில் இருந்த குளிர் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. பட் மணாலியில் எங்களுக்கு ரொம்ப ஊட்டி ஃபீல் தான் வந்து வந்துச்சு. அண்ட் அங்கே இருக்கவங்களாம் இந்த மாதிரி சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க வாட்டுக்கு நார்மலாக அந்த குளிர்லாம் தெரியாமல் தான் இருக்காங்க. அண்ட் அவங்க விற்கிற ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஃபுட்டுக்கு எல்லாமே. அண்ட் எங்கள் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெயின் மணாலிலே புக் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து சிட்டி சென்டர் அப்படின்றனால எங்களுக்கு போகிற இடம் வந்து அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து எங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு. அதனால் வந்து சென்டரில் பார்த்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு நாளைக்கு ரூம் வந்து 2500 வந்துச்சு. ஒரு நல்ல ரூமாகவே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஹீட்டர் வச்ச மாதிரி, ஹீட்டர் இல்லாமல் அங்கே இருக்க முடியாது. நாங்கள் போன ஹோட்டல் வந்து ஹோட்டல் நியூ விஸ்டாஸ். அங்கே வந்து குழந்தைங்கள்லாம் வந்து லோடி வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு லோடினா என்னன்னே தெரியல. கேட்டால் காசாமா. நாங்கள் இருந்த ஹோட்டலோட ரூம் டூர் தான் வந்து நான் காட்ட போகிறேன். அண்ட் அங்கே வந்து நாங்கள் 3 வந்து ஒரு ரூம் எடுத்துட்டோம். ஏன்னா நல்லா தங்குற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இருந்துச்சு. 3 அளவுக்குமே வந்து படுத்துக்கலாம். அண்ட் 4 போனீங்கனாலும் ஒரே ரூம் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதிலே வந்து எக்ஸ்ட்ரா பெட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் 500 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சில ஹோட்டலில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பெட் கொடுப்பாங்களா அப்படின்னு, 4 தங்க வைப்பாங்களா அப்படின்னு. நாங்கள் இருந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வியூ பாயிண்ட் தான் வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். அண்ட் நான் வந்து ரூமை சிட்டி சென்டர்லே உங்களுக்கு எடுத்துக்க சொன்ன காரணம் என்னென்னா, நீங்கள் ரூம் வேறு எங்கேயாவது எடுக்கும்போதும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து வரும். அண்ட் மணாலிக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்டவ்வை வந்து இங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போய் மேகி, உப்மா அந்த மாதிரி வந்து எல்லாமே நாங்கள் சமைச்சிக்கிட்டோம். அண்ட் சென்டர்லேயே ரூம் எடுத்தனால எங்களுக்கு உள்ளூரில் வந்து அந்த பக்கத்தில் இருக்க இடத்துக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து எங்களுக்கு இல்லை. இல்லைனா வந்து 2000 நாங்கள் பே பண்ணுற மாதிரி வந்திருக்கோம். அண்ட் அங்கே இருக்க நாய் எல்லாமே அந்த மாதிரி புசு புசுன்னு தான் இருக்குது. அந்த குளிருக்கு வேண்டியே அந்த மாதிரி வந்து கடவுள் படைச்சிருக்காரு போல். அண்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிடிம்பா டேவி டெம்பிள். எங்கள் ரூம்லேருந்து 500 meters தான் வந்து வந்துச்சு. அதனால் எல்லோரும் நடந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லோரும் மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் படிக்கட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஏதோ மலை மேலே ஏறின மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் மெதுவாக வந்து இறங்கி போயிட்டோம். நமக்கே நடக்க கஷ்டமாக இருக்கும்போது அந்த பாட்டியெல்லாம் அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் அவங்க வாட்டுக்கு தடகடன்னு நடந்து போயிட்டு வராங்க. அண்ட் இந்த மாதிரி மாடு எல்லாமே முடி வச்சு புசு புசுன்னு தான் இருக்குது. அண்ட் அங்கே வந்து அந்த கோயில்கிட்ட நிறைய வந்து ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி முயல் குட்டியெல்லாம் வச்சுருந்தா அந்த முயல் குட்டி கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம 50 கொடுக்கணுமாமா. அண்ட் நாங்கள் அங்கே போய் வந்து மணாலியோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், அதாவது ஹிமாச்சல் பிரதேஷோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணோம். ஒரு ஆளுக்கு வந்து 150 அண்ட் 100 அந்த மாதிரி என்னமோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மறந்துருச்சு. மேக்ஸிமம் 100 தான் இருக்கும். அண்ட் 100 rupees சார்ஜ் பண்ணி அவங்களே வந்து இந்த மாதிரி எல்லா காஸ்டியூமும் கொடுத்துருவாங்க. நம்ம வேணுங்கிறவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அண்ட் அந்த காஸ்டியூம் வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். அண்ட் காஸ்டியூம் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து போடுற மாதிரி கிளிகிளன் மணி அந்த மாதிரி வந்து எல்லா ஆக்சரீஸும் கொடுத்துட்றாங்க. போடுறக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து நான் மட்டும் இல்லை, அங்கே வந்து எல்லாருமே அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அண்ட் எங்கள் அக்காவும் நானும் வந்து இந்த காஸ்டியூம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அண்ட் அது கூட வந்து பின்னாடி ஒரு பேஸ்கெட் மாதிரி அதில் வந்து பூ கொடுத்துருவாங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். அதை வச்சு நம்ம செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாலாம். நானும் எங்கள் அக்காவும் வந்து கொஞ்சம்
இப்போ ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துருந்தோம், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த கூத்தெல்லாம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் எங்கே வெளியூருக்கு ட்ராவல் பண்ணாலும் இந்த இடத்துக்கு நான் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த இடத்த முடிச்சே ஆகணும் அந்த மாதிரி வந்து பிளான் போடாதீங்க. ஓரளவுக்கு வந்து ஒரு உங்களோட ஐட்னரியில் வந்து கொஞ்சம் பிளான் வச்சுக்கோங்க, ஆனால் வந்து இதை கம்பல்சரியாக இன்றைக்கி முடிச்சே ஆகணும் அப்படின்னா நீங்கள் போகிற இடத்துக்கு உங்களால் வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி பிளான் வச்சுருந்தோம், பட் அது நடக்கலைனாலும் சரி நம்ம போகிற இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நல்ல ஜாலியாக ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அண்ட் இந்த மாதிரி வந்து ஸ்டீப் டவுனில் வெளியே வந்து இந்த கூத்தெல்லாம் காட்டிட்டு நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டோம். அங்கெல்லாம் கோயிலில் வந்து பிரசாதம் எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறி அண்ட் வந்து அரிசி அண்ட் அதில் வந்து கல்கண்டு வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. அண்ட் அது கூட அந்த ஆரஞ்சு கலர் லட்டு வந்து பிசைஞ்சு ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க, அதுதான் வந்து இங்கே பிரசாதமும். அண்ட் அதை சாப்பிட்டு நாங்கள் வந்து அங்கே குலாப் ஜாமுன் மாதிரி என்னமோ வித்துட்ருந்தாங்க, ஆனால் வந்து லைட்டாக குலாப் ஜாமுன் டேஸ்ட் இருக்கு, ஆனால் குலாப் ஜாமுன் கிடையாது என்ன எனக்கு சொல்ல தெரியல. அண்ட் கானும் வந்து நல்லா சுட்டு சுட எங்கே போனாலும் சுட்டு தராங்க, அதில் வந்து லெமன் தேய்ச்சி சாப்பிடும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் நைட்டே வந்து நாங்கள் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு நாங்கள் வந்த இடம் தான் வந்து மால் ரோடு. ஸோ இதுவுமே வந்து எங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான், அதனால் வந்து அங்கே போய் நாங்கள் போய் நிறைய ஷாப்பிங் பண்ணலான்னு நினச்ச ஆசையில் போனோம். போய் உள்ளே பார்த்தா எல்லா கடையிலையும் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு, ஒரு பாதாம் பால் வந்து அங்கே 80 ரூபீஸ் அந்த மாதிரி. ஃபுட்டு வந்து பயங்கர காஸ்ட்லி, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அண்ட் அது வந்து அப்போ சமைச்சதா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. அண்ட் பாதாம் பால் வந்து சுத்தமாகவே நல்லா இல்லை, ஏதோ வந்து தண்ணி மாதிரி இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு யாருக்குமே வந்து பிடிக்கல. டேஸில் என்னோட ஃபேவரட் ஷேடான லிப்ஸ்டிக் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். என்ன லிப்ஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமர்த்தோட லாங் ஸ்டே மேட் லிப்ஸ்டிக். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் அண்ட் வந்து 12 hours வந்து ஒன் ஸ்ட்ரோக் அப்ளிகேஷன்லேயே வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் இன்றைக்கி என்ன ஷேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேசல் நட் ப்ரௌன் அப்படின்ற ஷேடு. இது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஒரு பர்ஃபெக்ட் நியூட் ஷேட். ஈவன் நீங்கள் வந்து டீப்பாக இருந்தாலும் ஃபேராக இருந்தாலும் இந்த ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்து ஸ்மச் ப்ரூஃப். அண்ட் இந்த லிப்ஸ்டிக்கில் அவகேடோ ஆயில் இருக்கிறனால லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியோட இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் இ கூட இருக்கு. ஸோ நம்ம பிக்மெண்டேஷன் பற்றி பயப்பட வேணாம். இந்த ஷேட் பாருங்க எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னு. என்னோட ஃபேவரட் ஷேடு இது. பட் அதில் மட்டும் இல்லாமல் இதில் வந்து 17 shades வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது மேட் சேஃப் சர்டிஃபைட். மாமர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்பிள், அமேசான், நைகா, ஃபிளிப்கார்ட் அண்ட் நியரஸ்ட் ஸ்டோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கு. அண்ட் என்னோட கூப்பன் கோட் VIVOS2024 யூஸ் பண்ணி 20% ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. டேக் ப்ளாக் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அங்கே மால் ரோட்டில் நாங்கள் எதுவுமே செலவு பண்ணல, அந்த ரூமுக்கு மட்டும் 2500 செலவாச்சுன்னு சொல்லியிருந்தீங்களா. நெக்ஸ்ட் டே வந்து காலையில் முட்டை அண்ட் மேகி எல்லாம் சமைச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். எங்கள் அம்மா பாருங்கள் வெங்காயம் உரிச்சிட்ருக்காங்க. அண்ட் செகண்ட் டே வந்து நாங்கள் எங்கே போனோன்னா குளு மணாலி அண்ட் வந்து மணிகரன் வந்து போயிருந்தோம். அண்ட் குளு மணாலியில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேராகிளைடிங். நான் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு வந்து 2300 வாங்கியிருந்தாங்க வித் வீடியோ, வித்தவுட் வீடியோனா 2000. அண்ட் வந்து அங்கேயே ரிவர் ராஃப்டிங், ஹாட் ஏர் பலூன், நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய ஏஜென்சிஸ் வந்து அங்கே இருக்கும், உங்களுக்கு வந்து 3100 அந்த மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் ஸ்கேம் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து பார்த்து கரெக்டான ஏஜென்சி சூஸ் பண்ணி போய்க்கோங்க. அண்ட் பேராகிளைடிங் நான் போனது 2300 செம ஒர்த் அப்படின்னே சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டாக நாங்கள் வந்து மணிகரன் வந்து போயிட்டுருக்கோம். இங்கே மணாலியிலேருந்து அது 83 kilometers போகிற வழியெல்லாம் கல் முள் பாதை, நமக்கு வந்து வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து அந்த ஸ்ட்ரீம்லேருந்து வரும். அண்ட் அங்கேயே வந்து சாப்பாடு எல்லாமே போடுவாங்க. அங்கே வந்து குருகிரம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே நல்லா சாப்பிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிக்கலாம். இந்த மாதிரி வந்து அப்படி புகை புகையாக வருது. அங்கே ரொம்ப இயற்கையாகவே வந்து சூடாக தண்ணி வந்து வந்துட்டே இருந்துச்சு. அண்ட் நைட்டுக்கு வந்து நாங்கள் சூஷி அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த மாதிரி வெளிநாட்டு ஃபுட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் ட்ரை பண்ணோம். நாங்கள் தெரியாமல் இதை வந்து 300 rupees வாங்கி அது வேஸ்ட் ஆனதான் மிச்சம், அந்தளவுக்கு கேவலமாக இருந்துச்சு. அண்ட் டே 6 வந்து நாங்கள் வந்து சோலாங் வேலி அண்ட் வந்து அட்டால் டனால் அதுக்கப்புறம் வந்து காக்சர் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். அண்ட் சோலாங் வேலியில் வந்து ஃபுல்லாக பனியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன டைம் வந்து ஜான்வரி, பட் பனியே கிடையாது அந்த டைமில். நாங்கள் வந்து ஜிப்லைன் ஆக்டிவிட்டி தான் அங்கே வந்து பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து 400. அங்கே நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி சில ஆக்டிவிட்டிலாம் பண்ணால் வந்து 400-500 அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்படியே நாங்கள் அட்டால் டனல் வந்து போனோம். ஒரு சைடு அட்டால் டனல் வந்து பார்க்கும்போது என்னடா பனியே வரல, ஸ்னோவே இல்லை அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இருந்தோம். பட் ஆனால் கொஞ்சம் தூரம் அந்த அட்டால் டனல் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லாக வந்து ஸ்னோவாக தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஃபேமிலியோட போயிட்டு வரணும். நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்களோ என்னமோ எனக்கு தெரியல, பட் ஃபேமிலியோட போயிட்டு வந்தால் ஒரு ட்ரிப் வந்து போயிட்டு வந்தால் அந்த ட்ரிப்பே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ட்ரிப்பு. அண்ட் நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், எங்களால் இந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் நாங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சு போயிட்டு வந்தோம். அண்ட் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் அதோட மெமரிஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் எதுக்குமே டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணல. அண்ட் செகண்ட் டே வந்து எங்களுக்கு 4000 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே சோலாங் வேலி வந்து அந்த ஒரு ட்ரிப்புக்கு வந்து 3000 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் உங்களால் பார்கெயின் பண்ண முடியும்னா அதிகமாக சொன்னால் கம்மியாக ஓரளவுக்கு பண்ணி வாங்குங்க. அண்ட் எங்களோட டிரைவர் நம்பர் வந்து நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு வந்து நாங்கள் மனாலா ட்ராவல்ஸில் புக் பண்ணி அதுவும் 1500. நாங்கள் வந்துட்டு டெல்லியிலேருந்து நாங்கள் ஆக்ரா வந்து கிளம்பிட்டோம். நார்த் இந்தியாவில் நீங்கள் எந்த ட்ரெயின் புக் பண்ணாலும் 3rd AC இல்லை ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்லீப்பர் நார்மல் எல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும், நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியாது. அண்ட் ஆக்ரா ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 550 வந்துச்சு. அண்ட் நாங்கள் தங்கின ஹோட்டல் வந்து எங்களுக்கு 2 days வந்து 12500 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆக்ராவில் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்க ஹோட்டல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்கேம் பண்ணுறாங்க. நாங்களே வந்து ஒரு இடத்துல போய் ஸ்கேம் பண்ணி 5000 வந்து எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த ஹோட்டலுக்கே நாங்கள் வந்தோம், ஏன்னா எங்களால் அந்த ஹோட்டலில் இருக்க முடியாது அப்படின்றனால. அண்ட் நாங்கள் வந்து அங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்திருந்தோம். ஒரு நாளைக்கு சுற்றி காமிக்கிறக்கே எங்களுக்கு 300-400 தான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தாஜ்மஹாலுக்குள்ளே எங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 350 rupees வந்துச்சு. அண்ட் தாஜ்மஹால் உள்ளமே நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணனால ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு. அதனால் தாஜ்மஹாலுக்கு ஒரு 12:00 டைமில் வந்து போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போதே வந்து 6:00 ஆச்சு. நீங்கள் வந்து ரொம்ப ரஷ் பண்ணி ஒரு இடத்த பார்க்குறத விட ஒரு இடத்துல இருந்தாலும் நல்லா பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ரசிக்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து நிறைய இருந்துச்சு. தாஜ்மஹால் அழகு வந்து பார்க்குறதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் வந்து ஆக்ரா டு சென்னை வந்து போட்டிருந்தோம். எங்களுக்கு வந்து ஈவினிங் 6:30 அந்த டைமில் வந்து ட்ரெயின், அதனால் நாங்கள் போய் ஆக்ரா ஃபோர்ட்டை மட்டும் விசிட் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கேயும் ஒவ்வொரு ரூமு அண்ட் ஒவ்வொரு ஸ்கல்ப்சர்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதையும் பொறுமையாக தான் நாங்கள் விசிட் பண்ணோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்களை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணும். ஏன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், அங்கே வந்து அணில்குட்டி வந்து நிறைய இருக்குது. அதனால் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெளியிருந்து பிஸ்கட் பாக்கெட் வந்து பொடிச்சு ஜவப்பில் வந்து போட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த அணிலுக்கு வந்து நம்ம தூக்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம்ல, அதனால் வந்து அந்த பிஸ்கட் தூளை வந்து பொடி பண்ணி நம்ம கையில் வந்து இத்தினோண்டு கொடுத்தா அதுக்கு வந்து 20 rupees. உள்ளே வந்து சாப்பாடு எதுவுமே கொண்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்க எப்படியோ எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நமக்கு 20 rupees எல்லாத்துக்கும் விற்றாங்க. அண்ட் அந்த மாதிரி பார்க்கும்போது எப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அட பாவீங்களான் இருந்துச்சு. அண்ட் 10 days சேர்த்து எங்களோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 17,500. அண்ட் எல்லா எக்ஸ்பென்ஸுமே வந்து பாதி பாதியாக எல்லாருமே 7 members பிரித்து எடுத்தனால இந்த அளவுக்கு கம்மியாக வந்துச்சு. நீங்களும் போகிறதா இருந்தால் நிறைய பேர் போங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ், தரங்கே.